நீங்க ஒரு மொட்டை மாடியில நின்னா கூட கீழே விழப்போற கீழே விழப்போற அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வரும். ஒரு சுடுதண்ணியை கொண்டு போனோம்னா கீழே கொட்டிட போற கீழே கொட்டிட போற அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வரும். இந்த உலகத்துல எனக்கு மட்டும் எப்பவும் எல்லாமே தப்பா தான் நடக்கும். எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் எனக்கு கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். நான் எப்பவுமே ஒரு அன்லக்கி தான். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், நான் ஒரு அன்லக்கி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா நீங்க. நீங்கள் தினமும் ஒரு நாலே நாலு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட துரதிருஷ்டத்தை அதிர்ஷ்டமாக மாற்றலாம் அப்படின்னு த லக் ஃபேக்டர் புத்தகத்தோட ஆசிரியர் சொல்கிறாரு. அந்த நாலு விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? எண்ணுவதெல்லாம் உயர்வு, நான் உங்கள் ஜேஆர். இந்த புத்தகத்தில் ஆத்தர் ஒரு நாலு பிரின்சிபல் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. அதில் முதல் பிரின்சிபல் என்னென்னா, மேக்சிமைஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது உங்களுக்கான வாய்ப்புகளை, உங்களுக்கான சாய்ஸஸை நீங்களே அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. அந்த கடையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் அமையல. ஒன்று, டிசைன் பிடிக்கலை. டிசைன் பிடிச்சிருந்தா அந்த டிசைனில் சைஸ் இல்லை. அப்போது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும், எனக்கு பிடிச்ச டிசைனில் எப்போதும் சைஸ் கிடைக்கவே கிடைக்காது, நான் எப்போவுமே அன்லக்கி தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கடையில் இல்லைன்னா என்ன, இன்னொரு நாலஞ்சு கடையில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நாலு கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பரான ட்ரெஸ்ஸு உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிற இடத்துல மினிமம் ஒரு 10-12 கடையாவது இருக்கும்ல, கொஞ்சம் முயற்சி பண்ணால் நல்ல ட்ரெஸ்ஸை எடுக்க முடியும். ஆனால் சும்மா ஒரே ஒரு கடையில் தேடி பார்த்துட்டு சைஸ் இல்லைன்னு சொன்னால் அது உங்களோட தப்பா, லக்கோட தப்பா? அதே மாதிரி இந்த புத்தகத்தோட ஆசிரியர் நிறைய பேரை கூப்பிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அதில் யார் யாரெல்லாம் தன்னை அதிர்ஷ்டசாலிகள், நான் ஒரு லக்கி பீப்புள் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பொதுவாக ஒரு சில கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து எப்பயுமே அன்லக்கி தான், எனக்கு எப்போவுமே எதுவுமே சரியாக நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு சில கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பொதுவாகவே லக்கி பீப்புள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. ஒரு புது மனிதர்கள்கிட்ட டக்குன்னு பேசுவாங்க, பழகுவாங்க, அவங்களோட நெட்வொர்க் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அன்லக்கி பீப்புள் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, யார்கிட்டையும் சட்டுன்னு பேச மாட்டாங்க. இன்னொருத்தர் வந்து பேசினா கூட இவங்க பேச தயங்குவாங்க. அப்படி பண்ணாதீங்க, எல்லார்கிட்டையுமே சகஜமாக பேசுங்க. நீங்கள் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சரியாக பேச தெரியலைனாலும் பரவாயில்ல, ரெண்டு மூன்று முறை பேச பேச உங்களுக்கும் சரியாக பேச வரும். அதனால் தைரியமாக பேசுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸ் ஒரு காலத்தில் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசி கற்றுக்கிட்டாங்க. உங்களுடைய நெட்வொர்க் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும். உங்களோட நெட்வொர்க் பெருசாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் புது புது மனிதர்களோட பேச தயங்கக்கூடாது, இன்ட்ரோவர்ட்டாக இருக்காதிங்க, முடிந்தவரை எல்லாரோடையும் சிரித்து பேசுங்க. அடுத்ததா, லக்கி பீப்புள் புது புது எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் எப்பயுமே டீ குடிக்கக்கூடிய ஒரு ஆள், ஓகேங்களா? அப்போது ஒரு பெரிய காஃபி ஷாப்புக்கு உங்கள் நண்பரோட போகிறீங்க. இந்த கடையில் காஃபி தான் பயங்கர சூப்பராக இருக்கும், நீ காஃபி ட்ரை பண்ணு அப்படின்னு நண்பன் சொல்கிறான். எனது, இவ்வளோ பெரிய கடையில் டீயே இல்லையா, எனக்கு காஃபியே பிடிக்காது, எனக்கு மட்டும் எப்போதும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்வீங்களா? ஒரு தடவை காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் நீங்கள் லக்கியாக மாற முடியும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2025 நியூஇயர் வரப்போகுது. இந்த 2025 நியூஇயர் நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு கம்யூனிட்டியோட கொண்டாட போகிறோம். இப்போ நான் சொல்கிறத கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த 2025 புத்தாண்டை கொண்டாட நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்க போகிறேங்க. இதுக்காக நீங்கள் எந்த செலவுமே பண்ண வேணாம், முழு செலவும் என்னுடையது தான். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் 2024 டிசம்பர் 31 மதியம் 2 திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னொரு ஏசி பஸ்ஸில் நான் உங்களை திருச்சி பக்கத்தில் உள்ள ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு போவேன். அந்த மலையில் ஒரு சின்ன ட்ரெக்கிங், நம்ம எல்லாரும் சேர்ந்து மலை மேலே ஏறணும். மலை மேலே ஏறிய பிறகு அங்கே உங்களுக்கு ஸ்நாக்ஸு, டீ, டின்னர் எல்லாம் தயாராக இருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த வருஷம் எப்படி போச்சு, அடுத்த வருஷம் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்ற என்னோடய பிளான்லாம் சொல்லுவேன். இதே மாதிரி அந்த மலைக்கு நிறைய பிஸ்னஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் பெரிய நிறுவனங்களில் பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், இவங்களும் அந்த மலைக்கு ட்ரெக்கிங் வந்திருப்பாங்க. அவங்களும் இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத பகிர்ந்துக்குவாங்க. அடுத்த வருஷத்தை சிறப்பாக மாற்றுறதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க. இதே போல் நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி நான் இந்த வருஷம் என்னென்ன புத்தகங்கள்லாம் படித்தேன் அப்படின்ற புத்தகங்களில் உள்ள நல்ல கருத்துக்களையும் உங்ககிட்ட சொல்வேன். அதன் பிறகு கேம்ப் ஃபயர் முன்னாடி சில கேம்ஸ், அதாவது
அதாவது நம்முடைய சிந்தனையையும் அறிவையும் சோதிக்கிற மாதிரி சில நல்ல கேம்ஸ், அப்புறம் கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் டான்ஸ் அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு அந்த புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டென்ட் போட்டு அந்த மலை மேலேயே தங்கிட்டு மறுநாள் நியூ இயர் அன்னைக்கு கீழே இறங்கி ஒரு புது அருவியில் குளிச்சுட்டு மறுபடியும் உங்களை திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுருவேன். இந்த ட்ரிப்போட முழு செலவும் என்னுடையது தான். இப்போ இந்த ட்ரிப்புக்கு நீங்கள் வரீங்களா வரலையா சட்டுன்னு ஒரு முடிவு சொல்லுங்கள். உங்களோட முடிவு என்னன்னு மனசில் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் லக்கி பீப்புள் சட்டுன்னு போகணும்னு முடிவெடுத்துருவாங்க. ஆனால் அன்லக்கி பீப்புள் என்னெல்லாம் யோசிப்பாங்க அப்படின்னா, எனக்கு ஆஃபீஸில் லீவே கிடைக்காது, நான் என்னோட வீட்டில் பர்மிஷன் வாங்க முடியாது, புத்தாண்டு அன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குமே, அதுவும் ஏதோ மலை மேலே ட்ரெக்கிங் போகணும்னு சொல்கிறாங்க, என் உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு மலை மேலெலாம் ட்ரெக்கிங் ஏற முடியாது அப்படின்னு நெகட்டிவாக நினைப்பாங்க. லக்கி பீப்புளுக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஆனால் லக்கி பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி ஆஃபீஸில் லீவ் வாங்கணும்னா இன்னும் 2 மாதம் டைம் இருக்குல்ல, இப்போவே எனக்கு December 31 அன்னைக்கு கண்டிப்பாக லீவு வேணும் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுவோம். வீட்டில் இருக்கவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குறது கஷ்டம்தான், ஆனால் முயற்சி பண்ணுவோம், இந்த ட்ரிப்பு தான் ஃப்ரீன்னு சொல்கிறாங்களே முடிஞ்சால் அவங்களையும் கூட்டிகிட்டு போவோம். நம்மளோட உடல் இப்போ இருக்க கண்டிஷனில் மலை மேலே ஏறுவது கஷ்டம்தான், ஆனால் இப்போ இருந்து டெய்லி 1-20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுவோம், ரன்னிங் போவோம், கண்டிப்பாக நியூ இயர் அன்னைக்கு அந்த மலை மேலே ஏறுவோம் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. எப்படியாவது இந்த புது முயற்சியில் புத்தாண்டு அன்னைக்கு நம்மளும் கலந்துக்கணும்னு லக்கி பீப்புள் நினைப்பாங்க இல்லையா. இப்போ நான் இந்த நியூ இயர் ட்ரிப்புக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகலை அது 2வது விஷயம். ஆனால் இதே போல் நமக்கு நிறைய வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் கூட்டிகிட்டு போகலைனாலும் நீங்கள் நினச்சா இதே மாதிரி ஏதாவது ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்கலாம். 2025 நியூ இயரை ஒரு கொண்டாட்டத்தோடு துவங்கலாம். அதற்கு இப்போ இருந்தே முயற்சி பண்ணுங்கள். ஆனால் எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் சும்மாவே வீட்டில் உட்காந்துட்டு நான் ஒரு அன்லக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அது உங்கள் தப்பா லக்கோட தப்பா? உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. சரி இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லாம் வர வேணாம், மலை மேலெல்லாம் ஏற வேணாம், உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் கையில் உள்ள செல்ஃபோன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். அந்த ஜூம் மீட்டிங்கில் நான் 100 புத்தகங்களில் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் எப்படி எனக்கு போச்சு அப்படின்ற அனுபவங்களை பகிரவும் தயாராக இருக்கேன். அந்த ஜூம் மீட்டிங்கை அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சி எடுத்து புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டா தானே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்காமல் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா எப்படி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்? அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லிசன் யுவர் கட் ஃபீலிங், அதாவது உங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய உள்ளுணர்வா, அவன் தான் தப்பு தப்பாக கைட் பண்ணுறானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மொட்டை மாடி மேலே நம்ம நின்னோன்னா கீழே விழுந்துடு கீழே விழுந்துடு அப்படின்னு சொல்லுவான். மொட்டை மாடி மேலே நிற்கும் போது செல்ஃபோனை கீழே போடு கீழே போடு அப்படிமா. ஒரு சுடுதண்ணி பாத்திரத்தை கையில் கொண்டு போனால் கீழே போட்டுரு கீழே போட்டுரு அப்படிமா. இந்த உள்ளுணர்வு சொல்கிறத நான் நம்பணுமா அப்படின்னு தோணுதா? இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான். இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இருக்கலாம், எனக்கும் இருக்குது. இது வந்து ஒரு வகையான ஜாக்கிரதையான உணர்வு. இது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது, ஜாக்கிரதையான உணர்வையும் நெகட்டிவ் தாட்ஸையும் நம்ம போட்டு குழப்பிக்கிறோம், ரெண்டு வேற வேற. உங்கள் உள்ளுணர்வை எப்போதுமே எப்படி நல்ல விஷயங்களை சொல்ல வைக்கிறது அப்படின்னா, அதற்கு ஆத்தர் ஒரு சின்ன கதை சொல்கிறது. இப்போ உங்கள் கையில் ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவுக்குள்ளே நீங்கள் வந்து பாதாம் பருப்புகளை போட்டு மூடுறீங்க. நீங்கள் மூடிய போட்டு மூடினதும் இப்போ நான் சொல்கிறேன், இந்த டப்பாவுக்குள்ளே திறந்து பார்த்தோம் அப்படின்னா அழுகின வெங்காயம் தான் இருக்கும் அப்படி நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இப்போ தான் நான் இதுக்குள்ளே பாதாம் பருப்பை போட்டு மூடினேன் கண்டிப்பாக பாதாம் பருப்பு தான் இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்லுவீங்க. அப்போது உள்ளே பாதாம் பருப்பு இருக்குமா அழுகின வெங்காயம் இருக்குமா? கண்டிப்பாக பாதாம் பருப்பு தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த டப்பாவுக்குள்ளே பாதாம் பருப்பை போட்டால் பாதாம் பருப்பு இருக்கும், அழுகின வெங்காயத்தை போட்டால் அழுகின வெங்காயம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ உங்கள் மனசு தான் அந்த டப்பா. உங்கள் மனசுக்குள்ள நல்ல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து போடும்போது உங்கள் உள்ளுணர்வும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லும். தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் அமானுஷ்ய கதைகள் இதையெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போது உங்கள் உள்ளுணர்வும் நெகட்டிவான விஷயங்களை தான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லும். அதனால் எப்போதும் நல்லதையே பாருங்கள், நல்லதையே கேளுங்க, நல்லதையே பேசுங்க. இப்போது இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த யூடியூப்பில் 2 தம்ப்நெயில் வருதுங்க. ஒன்று 10ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த பயங்கரம் உறைந்து போன தமிழகம் அப்படின்னு ஒரு தமிழ் இருக்கு. அதுக்கு கீழேயே 6ஆம் வகுப்பு மாணவி செஸ் போட்டியில் உலக சாதனை அப்படின்னு ஒரு தமிழ் இருக்கு. இப்போ இந்த 2 தமிழில் நீங்க எந்த தமிழில் கிளிக் பண்ணுவீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, 80% மக்கள் அந்த நெகட்டிவ் தமிழில் தான் கிளிக் பண்ணுவாங்க இல்லையா. இப்படி நெகட்டிவான விஷயங்களையே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி உங்களுடைய உள்ளுணர்வு சரியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லும்? இனி நெகட்டிவான விஷயங்களை பார்க்காதீங்க, நெகட்டிவான விஷயங்களை பேசாதீங்க, நெகட்டிவான விஷயங்களை கேட்காதீங்க. அப்போ தான்
உங்களுடைய உள்ளுணர்வும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சொல்றாரு. மூணாவது பாயிண்ட்டு எக்ஸ்பெக்ட் குட் ஃபார்ச்சூன், அதாவது இனிமே எனக்கு எப்போதுமே நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு நீங்க உறுதியா நம்புங்க. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு உறுதியா நம்பணும். இப்போ உங்களை விட திறமை கம்மியா இருக்கக்கூடிய நிறைய பேர் வாழ்க்கையில வெற்றி அடைகிறத நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க ஆபீஸ்ல கூட உங்களை விட திறமை கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும், நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நம்ம எப்பவும் அன்லக்கி அப்படின்னு தோணும். ஆனா உண்மை என்னன்னா, கண்டிப்பா அவருக்கு திறமை இல்லைனாலும் எனக்கு இது கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அவர் பாசிட்டிவா நினைக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பார். அதனாலதான் அவருக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சொல்றாரு. திறமை முக்கியம்தான், அதே நேரம் எனக்கு எப்போது நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களை கூடிய சீக்கிரம் வந்து சேரும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச உணவு எதுவோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் எனக்கு பிடிச்ச அந்த உணவை சாப்பிடுவேன் அப்படின்னு நினைங்க. ஞாயிற்றுக்கிழமை அதை சாப்பிட கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த உணவு உங்களுக்கு கிடைக்கும். நான் நினச்ச மாதிரி அது நடந்துச்சு, இதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைங்க. நீங்கள் அப்படி நினைக்க நினைக்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும், நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவீங்க. நாலாவது பாயிண்ட்டு டான் பேர்ட் லக் டு குட், அதாவது என்னதான் நம்ம எனக்கு நல்லதே நடக்கும்னு நினைச்சாலும் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக ஏதாவது கெட்டது நடக்கும். ஆனால் நீங்கள் நினைச்சா அதையும் பாசிட்டிவாக மாற்ற முடியும். ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் நடந்திருக்கு அப்படின்னு நினைங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்கள் பாக்கெட்டில் வச்சிருந்த ஒரு 1000 ரூபாய் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. 2500 ரூபாத்தால் சட்ட பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன், திடீர்னு தொலைஞ்சு போச்சு, ரொம்பவே வருத்தமா இருக்கு, நாம ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு தோணும். அதுவே இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வருது, அந்த காய்ச்சல்ல நீங்க அவதிப்பட்டு டாக்டருக்கு 1000 ரூபாய் கொடுத்து அந்த காசு வீணா போறதுக்கு பதிலா கடவுள் உங்களுக்கு உடல் தொந்தரவை கொடுக்காம நமக்கு வெறும் பண கஷ்டத்தை மட்டும் கொடுத்துருக்கிறாரு. இதுவும் நல்லதுக்கு தான், பணத்தோட போச்சு, உடல் ஆரோக்கியமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கணும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு கோவில்ல சாமி பார்க்க போறீங்க, கரெக்டாக நீங்கள் சாமி பார்க்க கிட்ட போகும்போது தர போட்டாங்க, இன்னொரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு மட்டும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கோயிலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, இந்த கோயிலில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நான் இன்னும் உள்வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் இன்னொரு 1.5 மணி நேரம் என்னை இங்கே வெயிட் பண்ண சொல்கிறாரு போல அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு கெட்ட நிகழ்வுகளையும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருக்கும், அந்த பிரைட் சைடு என்னன்னு பாருங்கள் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். அவ்வளவு தாங்க, இதுதான் ஆத்தர் சொன்ன 4 பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு மேக்ஸிமைஸ் யுவர் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது உங்களோட வாய்ப்புகளை உங்களோட சாய்ஸஸ் அதிகப்படுத்துங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு லிசன் யுவர் கட் ஃபீலிங், எப்போதும் உங்கள் உள்ளுணர்வுகளுக்கு நல்ல விஷயங்களை கொடுங்க, அப்போ தான் உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லும். மூணாவது பாயிண்ட்டு எக்ஸ்பெக்ட் குட் ஃபார்ச்சூன், இனி எப்போதும் எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புங்க. நாலாவது பாயிண்ட்டு டேன் யுவர் பேட் லக் இன்ட்டு குட், அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகளையும் எப்படி நல்லதாக மாற்றலான்னு யோசிங்க. இந்த மாதிரி பல நல்ல புத்தகங்கள் உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்கவும் அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணவும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு.